எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகி தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம ரியல்மி எக்ஸ்டியோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து இதுதான் ரியல்மி எக்ஸ்டியோட பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த விதமான ரிவ்யூ யூனிட்டும் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரீட்டெயில் யூனிட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒயிட் கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ருபீஸ்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். மேட் இன் இண்டியா அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Snapdragon 712 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு வந்து 64 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆன 64 MP கேமரானா கண்டிப்பாக இதுதான். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் ரெட்மி Note 8 Pro வந்து இந்தியாவில் லான்ச் ஆகல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ரியல்மி பிராண்டிங் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து சில பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குயிக் கைட்லாம் நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து அதே பேசிக் ஸ்டஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பக்கத்தில் வச்சுறேன், நீங்கள் வந்து படிக்கிறதா படிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸில் வந்து கேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கூட கேஸ் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். நமக்கு வந்து நல்ல கேஸ் வந்து பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கேஸை பக்கத்தில் வச்சுட்டு உள்ள பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரியல்மி எக்ஸ்டியே வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி எக்ஸ்டி வந்து நமக்கு பிடிச்சி பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம். ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, பேக்லையும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர்ல் ஒயிட் வெர்ஷன் வந்து வாங்கணும். பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் பிடிக்கும் போது செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பில்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ரியல்மி கம்பெனிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லி ஆகணும். செம்ம ப்ரீமியமான பில் குவாலிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணி 4000 mAh பேட்டரி இருக்குது. அப்போ கூட நமக்கு வந்து வெயிட்டாகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வெயிட் பேலன்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஊரில் நமக்கு வந்து எப்பயும் போல சூப்பரான ஊக் சார்ஜர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனையும் வந்து ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபோன் நம்ம மேலே நம்ம வந்து கேஸ் கண்டிப்பாக போட்டு யூஸ் பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பூட் வந்து தரலாம். ஸோ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கையாக இருக்குது. நமக்கு வந்து அவ்வளோ கிளிக்கியாக இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். பின்னாடி வந்து நமக்கு மொத்தமாக 4 கேமரா இருக்குது. ஒரு 64 MP கேமரா இருக்குது. அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 2 MP டெப் சென்சார் இருக்குது. அப்புறம் ஒரு 2 MP மேக்ரோ ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பின்னாடி அந்த ஃப்ளாஷ் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து இதில் Snapdragon 712 ப்ராசஸர் வந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து 6.4 inch AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு DC டிமிங் கூட சப்போர்ட் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4GB RAM 64GB வந்து வெர்ஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு பாப்அப் கேமராலாம் இல்லை. வெறும் ஒரு 16 MP செல்ஃபி கேமரா வந்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ட்ராப்லெட் நாட்ச் வந்துருக்கு. கீழே வந்து நமக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இந்த ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து பண்ணுது. மேலே நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ஐஆர் பிளாஸ்டர் கூட இல்லை. இல்லை வெறும் ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ வந்து இருக்குது. ஆனால் இந்த தடவை என்னென்னு தெரியல, பட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிளிக்கியாகவே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் ட்ரே இருக்குது. நீங்கள் 2 nano SIM போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து கண்டிப்பாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூவல் ஓல்ட் டியூவல் 4G சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயும் போல கலர் ஒய்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கலர் ஒய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இல்லை நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து யூசி ப்ரௌசர் இருக்குது, ஓபேரா நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹலோ ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து இதில் கலர் வாய்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணினாலும் நீங்கள் வந்து கலர் வாய்ஸ் வந்து பழக்கப்பற்றி தான் இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அபவுட் ஃபோனில் வந்து செக் பண்ணலாம். ஸோ ரியல்மி வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லா ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து கேரண்டி. ஸோ கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லணும். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 9 தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து இந்த ஃபோனுக்கு ரொம்ப சீக்கிரமாக விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் வந்து எப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் ஓஎஸ் 6.0.1 வெர்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எல்லா கலர் ஓஎஸ் ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ள போகலாம். ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து 64 GB உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 52 GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பிரச்சனையாக இருக்காது, நீங்கள் வந்து டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமுலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம், குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து டிசி டிமிங் ஃபீச்சர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். ரெட்மி K20 கூட நமக்கு வந்து டிசி டிமிங் ஃபீச்சர் இல்லை, ரெட்மி K20 Pro மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஆஃப் பண்ணனே நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து அந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து தெரியுது. திருப்பி ஆன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த டிசி டிமிங் ஃபீச்சர் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஐக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து டிசி டிமிங் வந்து ஆட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ரியல்மி எக்ஸில் கூட பார்த்தோம் இந்த டிசி டிமிங் ஃபீச்சர் வந்து இருந்துச்சு. இப்போ எக்ஸ்டியில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிசி டிமிங் ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நான் செட் பண்ணிட்டேன், நீங்கள் பார்க்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பிளேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லி ஆகணும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரியல்மி எக்ஸ்லேயும் நம்ம வந்து பார்த்தோம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, இதில் பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரியல்மி கம்பெனிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லணும். ஃபேஸ் அன்லாக் வந்து இருக்கா, நான் ஃபேஸ் அன்லாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் அன்லாக் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ சேஃபாக வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து கேமரா அப்ளிகேஷன் வந்து டிபிக்கலான கலர் ஓஎஸ் கேமரா அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் 64 MP கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 64 MP ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து என்னோட கேமராவோட கம்பேர் பண்ணி ஒரு பிளைண்ட் டெஸ்ட் வந்து பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ அது வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து டிபிக்கலான ஒரு கலர் ஓஎஸோட யூஏ அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து வீடியோ ஃபோட்டோ போர்ட்ரேட் மோட் வந்து இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அல்ட்ரா 64 MP மோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மோடில் தான் நீங்கள் வந்து 64 MP ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 1.5 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துருக்கோம், நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 64 MP மோடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் சச்சுரேஷன் வந்து கண்டிப்பாக எல்லா ரியல்மி ஃபோன்ஸ்லேயும் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மி அந்த ஓவர் சச்சுரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுது. அந்த க்ரீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஓவர் சச்சுரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. சில டைம் வந்து அது பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து எந்த ஃபோனோடலாம் என்னெல்லாம் கம்பேரிசன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோனோட நம்ம வந்து எல்லா கம்பேரிசன்ஸும் வந்து போடலாம். ஸோ இந்த வீடியோ கேள்வி தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கிகிதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.